ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் ரமேஷ்குமார் பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்ம இன்னைக்கு யூஜி பே குரூப்பில் எப்படி டாப்அப் பண்ணலாம், பணத்தை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்ப்போம். நிறைய பேருக்கு யூஜி பேல அக்கௌண்ட்டில் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம், வேலெட் நிறைய கிரியேட் பண்ணியிருப்போம். ஃபண்ட் எப்படி லோட் பண்ணுறது, அதில் என்னென்ன மெத்தடாலஜி இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். நம்ம தெரிஞ்சுக்கலாம், வாங்க உள்ளே போகலாம் சப்ஜெக்ட்குள்ளே. நம்மளுடைய இணையதளம் office.ugpay.group, இந்த இணையதளத்தை பயன்படுத்தணும். இணையதளத்தை பயன்படுத்தி லாகின் பண்ணிடுங்க உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு. நீங்கள் முக்கியமாக மூணு விஷயத்தை சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று, உங்களுடைய யூசர் நேம், அனதர் திங் பாஸ்வேர்டு, அனதர் திங் இமெயில் ஐடி. இதை மூணும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ உள்ள வேலெட்குள்ளே வந்துட்டோம். வேலெட்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷனிங் இருக்குது, என்னென்ன மெத்தடாலஜி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நியூஸ், அடுத்து மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும். கம்பெனி ஏதாவது உங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியும். டோட்டல் இது வரைக்கும் நம்ம டபிள்யூசிஆர் எவ்வளோ செல் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் இதில் பார்த்துக்கலாம். ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் ஃபார் கிளைண்ட்ஸ், கிளைண்ட்ஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம வந்து கிரிப்டோ யூனிட் பிளாக் செயினோட ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம், ப்ளஸ் ப்ரெசன்டேஷன் வீடியோ எடுத்துக்கலாம், ப்ளஸ் டபிள்யூசிஆரோட 2.0 வெர்ஷன் PDF ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த ப்ரெசன்டேஷன் எடுத்து நீங்கள் ஒரு புது கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம், ரெஃபர் பண்ணலாம். அதே போல் அட்வர்டைஸிங் பேஜில் உங்களுடைய ரெஃபரல் லிங்க் இருக்கும். முக்கியமானது உங்களோட ரெஃபரல் லிங்க். உங்களோட ரெஃபரல் லிங்கை எடுத்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். உங்களோட ரெஃபரல் லிங்கை ஷேர் பண்ணும்போது அவங்க அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் லோட் பண்ணணும். பணத்தை எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். வேலட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணுவோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் என்னென்ன ஃபங்க்ஷனிங் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மினிமம் ஒரு $10 இதில் இன்புட் பண்ணுறோம். $10 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் யூஎஸ்டியும். இதில் இன்டர்நெட் வேலட், குளோபல் யூனிட் பே, யாராவது வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த குளோபல் யூனிட் பே மூலிமா ஃபண்ட் லோட் பண்ணலாம். அடுத்தது அனதிங் கிரிப்டோ கரன்சி, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஏன்னா கிரிப்டோ கரன்சியில் ஆல்ரெடி நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அப்போ கிரிப்டோ கரன்சி நம்ம பயன்படுத்தலாம். அதில் என்னென்ன பயன்படுத்தலாம், என்னென்ன கரன்சி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். பிட்காயின் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து எத்தூரியம் பயன்படுத்தலாம், லைட்காயின் பயன்படுத்தலாம், டெத்தர் யூஎஸ்டிடி, யூஎஸ்டிடி ERC20 பயன்படுத்தலாம், ப்ளஸ் ட்ரான் நெட்ஒர்க். ட்ரானில் நிறைய பேர் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க, ட்ரான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்போ ட்ரேட் பண்ணி ஒரு எளிமையான விஷயத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து ஃபண்டை நீங்கள் லோட் பண்ணி நீங்கள் உங்களோட கிளைண்ட்ஸுக்கு ரொம்ப நீங்கள் பண்ணலாம். ப்ளஸ் அனதிங், உங்களோட கிளைண்ட்ஸ் அவங்களே பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கள கைட் பண்ணலாம். இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூஎஸ்டிடி ட்ரான் செயினில் யூஎஸ்டிடி பண்ணிக்கலாம். இப்போ யூஎஸ்டிடி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வஜிரக்ஸில் அவங்க ஃபண்ட் லோட் பண்ணி ட்ரேட் பண்ணி யூஎஸ்டிடி ரெடி பண்ணி வச்சுட்டு அதிலிருந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சு இன்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 0 ட்ரான்சாக்ஷன் ஃபீஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் அவங்க அதில் இருந்து ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு TRC20 நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு TRC20 இருந்து நீங்கள் உங்களோட ட்ரஸ்ட் வேலெட்டில் இருந்து உங்களுடைய மற்ற கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அல்லது அவங்களுக்கு அந்த விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத கைட் பண்ணிக்கலாம். ட்ரஸ்ட் வேலெட்டில் நீங்கள் லோட் பண்ணிவிட்டு லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ரான், ஒரு ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கு ஒரு 7-8 ட்ரான் தேவைப்படும். அந்த ட்ரானை வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதில் கிளிக் பண்ணுறீங்க, ட்ரான் செயின் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது, இங்கே 11 USDT தேவைப்படும். பே ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்த கட்டத்துக்கு என்ன செயல்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். டூ பே, அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டூ பே, இந்த இடத்த கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 11 TRS தேவைப்படுது, TRSோட அட்ரஸ் தேவைப்படுது. இந்த அட்ரஸ் நம்ம எவ்வளோ டயத்துக்குள்ளே பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே டைமிங் இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாஸ்ட்டாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணிடுங்க. ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் பேக் டு ஆஃபீஸ் வேலெட் வந்து நீங்கள் பேக் போயிடணும். பேக் போனதுக்கப்புறம் இங்கே இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்வாய்ஸில் உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிறேன், வேலெட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம பேமெண்ட் எப்படி லோட் பண்ணுறது, ட்ரான் யூஎஸ்டிடி பே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்டர் அமௌண்ட், எவ்வளோ என்டர் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணணும். மினிமம் $10 $200 அல்லது $2000, $1000, $30,000, $10,000, உங்களுடைய டிபெண்ட் பண்ணி பணத்தை வச்சு நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்க. இங்கே முதலீடு பண்ணும்போது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். அதே போல் பர்ச்சேஸ் கண்டிஷன்ஸ், இப்போ ஒருத்தர் டபிள்யூசிஆரி பை பண்ண போகிறாரு, அவருக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸில் இதில் கிடைக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். ஒரு $10 பண்ணால் எலக்ட்ரிக் மெம்பராக இருந்தால் 13 டபிள்யூசிஆரியும்,
பிளஸ் $100 பண்ணால் $139 WCR ஒரு $500 பண்ணால் $781 WCR பிளஸ் $1000 பண்ணால் $1786 WCR $2500 பண்ணால் $4808 WCR $5000 பண்ணால் $10417 $10,000 பண்ணால் $22,727 $50,000 பண்ணால் $125,000 WCR கிடைக்கும். வாவ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு எலெக்ட் கிளப் மெம்பருக்கு ஒரு $10 அடிஷ்னலாக பே பண்ணும்போது நமக்கு என்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும் போது. அதே போல் ஸ்டேஜ் 4 WCR இம்ப்ளேஷன் ஸ்டேஜ் 4 நடக்க போது அப்போ நம்ம முன்னாடியே பை பண்ணும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு WCR ஹோல்டருக்கு என்ன வகையான வருமானம் கிடைக்கும்? 4 வகையான வருமானம் கிடைக்கும். 1, நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்திலிருந்து நம்ம ஸ்டாக்கிங் பண்ண போகிறோம். நம்மளோட எவ்வளோ WCR நம்ம கையில் கிடச்சிருக்கோ அந்த WCR ஸ்டாக்கிங் பண்ணுறோம். ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு முதல் வருமானம் UNTP காயின் கிடைக்கும், UNTP டோக்கன் கிடைக்கும். அந்த UNTP டோக்கனை நம்ம எந்த எக்ஸ்சேஞ்சில் செல் பண்ணலாம்? யூனிடெக்ஸ் ஒன்ல நீங்கள் செல் பண்ணிவிட்டு உங்கள் ஊர் பணமாக எடுத்துக்கலாம். நம்மளுடைய பணம் இந்தியன் பணம்னா இந்தியன் பணமாக நம்ம எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இப்போ நம்ம அதை எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அடுத்த வகையான வருமானம் லாயல்ட்டி போனஸ். நமக்கு நடக்கக்கூடிய சேல்ஸ்லேருந்து 5% நமக்கு லாயல்ட்டி போனஸ் கிடைக்கும். அடுத்த வகையான வருமானம், 3rd வகையான வருமானம் ப்ராஃபிட் போனஸ். நடக்கக்கூடிய ஒவ்வொரு துறையிலிருந்தும் நடக்கக்கூடிய லாபத்திலிருந்து 8% 35% வரைக்கும் கிடைக்கும். இது எப்போ கிடைக்கலாம் அப்படிங்கும்போது லாங் டேர்ம். எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம், அதில் நம்மளுடைய மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன். இடம் ரியல் எஸ்டேட் துறை வளர்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்தளவுக்கு வளருமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது இந்தளவுக்கு வளர்ந்த துறை, எல்லாருமே அதில் முதலீடு பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயத்தையும் ரிப்பீட்டடாக செய்யும்போது நமக்கு பெரிய லெவல் லாபம் கிடைக்கும். அதே போல் WCR-ஐ உங்கள் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு தொகையில் கொஞ்ச பகுதியை நீங்கள் முதலீடு பண்ணும்போது பெரிய லெவல் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எந்த ஒரு விஷயமும் சரியான விஷயத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி சரியாக செய்யும்போது பெரிய லெவலில் நம்ம வளர முடியும். அதற்கு 4th வகையான வருமானம் அசட் வேல்யூ. அது WCR-ஓட ப்ரைஸ் லீஸ்ட் ப்ரைஸ்லேருந்து இன்றைக்கி பெரிய லெவலில் வளர்ந்துருக்கு. லீஸ்ட் ப்ரைஸுங்கிறது என்னன்னு சொல்கிறேன், 0.01 சென்ட்ஸ்லேருந்து இன்றைக்கி 0.8 சென்ட்ஸில் இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இவ்வளோ வளர்ச்சியா, எதை நோக்கி எப்படி இந்த கம்பெனி வளருது, எப்படி இவங்க வந்து இவங்களால் மட்டும் இந்தளவுக்கு வளர முடியும், எப்படி இவங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரி துறைகளை இவங்க கையில் வச்சுருக்காங்க? பசால் டெக்னாலஜி, ஒரு 40% மாற்று பொருளுக்கான தேவை உள்ள துறை அது. வந்து எக்ஸாம்பிள் ஸ்டீல் பிளஸ் பிளாஸ்டிக் மாற்று பொருளை நம்ம பயன்படுத்தலாம் பசால் டெக்னாலஜியை. அடுத்து யூகைன் அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன், ஜீனியஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற போர்ட் கேம், அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற எஜுகேஷன் சிஸ்டம். ஃபண்டமெண்டலாக எஜுகேஷன் படிப்புங்கிறது நம்ம எப்பயுமே ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஃபைனான்சியல் பற்றின படிப்பு எங்கேயுமே கிடையாது. நம்ம நிறுவனம் அந்த விஷயத்த பண்ணுறாங்க, எல்லாரும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. அதே போல் உங்களோட குழந்தைகள் பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும், ஒரு ஸ்பீக்கிங் கோர்ஸ் எடுக்கணும், பொருளாதார பற்றின படிப்பு எடுக்கணும்னா நம்ம கம்பெனியில் அருமையான எஜுகேஷன் இருக்குது. இந்த சிஸ்டத்தை எடுக்கும்போது இந்த நிறுவனத்தில் ட்ராவல் பண்ணலாமா, அந்த நிறுவனத்தில் பணத்தை முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற சரியான முடிவு உங்களால் எடுக்க முடியும். ஏன்னா முடிவுகள் எடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. பணங்கிறது நம்மளுடைய ஒரு டூலாக தான் இருக்கணும். அந்த டூலை சரியாக எங்கே முதலீடு பண்ணுறோமோ அது பெரிய லெவலில் வளரும். சரிங்களா? ஓகே, நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த நிறுவனத்தோட என்னென்ன டிஃப்ரெண்டேட் இருக்குது அப்படிங்கிறத, மொத்தம் 10 யூனிக் பிராண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.